Welcome to Karthi Cooking Channel. In this video, we will recipe for meatball curry. Let's see how to video. Friends, we will see how to do meatball. That's why we will see how to do நான் இங்க மாட்டிறைச்சி ஒரு 500 கிராம் போல எடுத்துக்கிறேன் மாட்டிறைச்சி பாத்தீங்கன்னா இங்க நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு நீங்க கடையில வாங்கி அது நல்லா குட்டி குட்டியா அதாவது கைமா செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதல நான் ரெண்டு வெங்காயத்தை மட்டும் தான் இந்த மீட்ல சேர்க்க போறேன் அதுக்கு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மூணு பாத்தீங்கன்னா அதாவது கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நான் குழம்பு செய்யும்போது அதுல வந்து சேர்த்துக்க போறேன் சோ இப்போ நாம இதல இந்த வெங்காயத்தை கொஞ்சமா இதல ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சேத்தா போதும் அதுக்கு அப்புறம் இதையும் ஃபுல்லா சேர்த்துக்கோங்க இத சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இதல வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து கையாலே ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏனா ஒரு ஒருத்தங்களுக்கும் அவங்க அளவு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ரைட் சோ அதுக்காக சொல்றேன் சோ இது காணும் இது கூடவே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மிளகு தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு தூள் சேர்க்க போறேன் சோ அது போறோம் இது கூடவே நான் தேவையான அளவுக்கு காரம் வந்து சேர்த்துக்க போறேன் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஏனா நீங்க வந்து குழம்பு வைக்கும்போது அதலயும் நீங்க காரம் சேர்த்துப்பீங்க சோ இந்த அளவுக்கு இது காணும் இப்போ இது எல்லாத்தையுமே நாம வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் கையால அவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இங்க வந்து கொஞ்சமா மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் மைதா மாவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இத உருண்டை பிடிச்சு இத நான் நல்லா டிப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இங்க வந்து நான் கொஞ்சமா ரஸ்க் தூள் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரஸ்க் தூள அப்படியே நல்லா mix பண்ணி இத வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம் சோ இப்போ நாம இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிரலாம் உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க வந்து உருண்டை பிடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா மாவுல போட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு இதை வந்துட்டு இதில் போட்டு இது பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு அந்த மீட் பால்ஸ் எல்லாம் வந்துட்டு தயார் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து தனியா வச்சுக்க வேண்டியதுதான் ஸோ இது இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு 500 கிராம் வந்துட்டு மாட்டிறைச்சி வாங்கினேன் இல்லையா அதுல எனக்கு கிட்டத்தட்ட 10ல இருந்து ஒரு 18 பால்ஸ் வரைக்கும் கிடைச்சிது ஸோ இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க செஞ்ச உடனே எல்லாமே காலியா போயிடும் ஸோ இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாமா சரி வாங்க ஸோ இப்போ நான் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்க போகிறேன்
So, paarenga friends, ipo vandu supera tayar aayiduchu. Ini nama kolambu veikka start pannalam. So, ipo paathina enna vandu sooda agudhu. So, na idhula vandu ore or bay leaf seethukuren. Idhu vandu ungalku optional da. Enna neenga seethukalam illati vittukalam. So, ore bay leaves. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் அதில். அது கூடவே வந்து பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, இதுக்கு நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வந்து நான் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்துட்டு நல்லா வெந்துட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதுக்கு தேவையான மசாலாவை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சாரம் தேவையான அளவுக்கு, நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே மீட் பால்ஸில் வந்துட்டு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் அதிகமாக சேர்க்கலை. மஞ்சள் தூள், அப்புறமா கரம் மசாலா தூள் கொஞ்சமாக, இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதாவது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் இந்த மீட் பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் மூடி போட்டு இதை வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழம்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக லைட்டாக தூவிக்கிறேன். பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு அவ்வளோதான், நீங்கள் வந்து அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது சுட சுட வந்துட்டு என்னோடய மீட் பால் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.